உங்கள ஒரு சில பேர் கிரிட்டர் சீரிஸை கேள்விப்பட்டிருப்பீங்க டோட்டலா இந்த பிரான்சைஸ்ல அஞ்சு படம் வந்திருக்கு இந்த பிரான்சைஸோட தேர்ட் பார்ட்ல கூட நம்ம லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்சிருப்பாரு இந்த பிரான்சைஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் படத்தோட ரீபூட்டா 2019ல வந்த கிரிட்டர்ஸ் அட்டாக் படத்தோட முழு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க பார்த்துட்டு இருக்கது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழ் சேனல் இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங்ல ஒரு அக்கா தம்பியை காமிக்கிறாங்க இதுல அக்கா கேரக்டர் தான் படத்தோட ஹீரோயின் பேரு ட்ரியா தம்பி கேரக்டர் பேரு பிலிப்ஸ் பிலிப்ஸ் அவன் டெலஸ்கோப்ப வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு வானத்துல எதையோ பாத்துட்டு இருக்கான் இப்போ ரெண்டு ஸ்பேஸ் கிராஸ் ஆகுற மாதிரி இவனுக்கு தெரிய அக்கா அக்கா இங்க வாயேன்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறான் ஹீரோயின் ஜெனல வந்து நின்னுட்டு என்னடா அவன் பிரச்சனைன்னு கேட்க ரெண்டு ஸ்பேஸ் கிராஸ் ஆச்சு இங்க பக்கத்துல தான் எங்கயாவது விழுந்திருக்கும் ஏலியன்ஸ் நம்ம உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு பிலிப்ஸ் சொல்ல எப்ப பார்த்தாலும் ஏலியன் ஏலியன் சொல்லிட்டு இருக்கியடா உனக்கு வேற எதுவுமே தெரியாதா ஒழுங்கா போய் படுத்து படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா அடுத்த சீன்ல ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல ஹீரோயின் கூட வேலை பாக்குற ஒருத்தன காமிக்கிறாங்க அவன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் ஹீரோயினோட தம்பி ரெண்டு ஸ்பேஸ் பார்த்ததா சொல்லிருப்பான்ல அதுல ஒரு ஸ்பேஸ் இவன் போயிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல கிராஷ் ஆக இவன் சைக்கிள் இருந்து இறங்கிட்டு அது என்னன்னு பாக்குறக்காக உள்ள போறான் கொஞ்சம் தூரத்துல இருட்டுக்குள்ள ரெட் கலர்ல ரெண்டு கண்ணு மட்டும் இவனுக்கு தெரிய அங்க இருந்து அடிச்சு புடிச்சு இவன் ஓட ஆரம்பிக்கிறான் போற வழியில ஒரு கல்லு தடுக்கி இவன் கீழே விழுந்தற குட்டியா பால் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர் ஒன்னு அந்த பக்கம் உருண்டு வந்து கீழே விழுந்திருக்க இவன தர தர

ஆரம்பிக்குது அவங்க அங்கிருந்து கீழே விழுக அடுத்ததா அங்க இருக்கிற இன்னொருத்தனையும் கடிச்சு கொதற ஆரம்பிக்குது அவன் கீழே விழுகும்போது அவன் கைப்பட்டு அந்த ஆபீஸோட ஜன்னல் மூடிடுது அந்த பக்கம் ஹீரோயின் யூடியூப்ல பேபி சிட் பண்றது எப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவ தம்பி நீயும் வாடான்னு கூப்பிட்டு நேரா மேகி சொன்ன அந்த லெக்சரரோட வீட்டுக்கு போறா அங்க அவங்க கரெக்டா வெளியே போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு என் பொண்ணோட பேரு ஆனா ஆனாவை பத்தி பிரச்சனை இல்ல ஆனா என் பையன் ஜேக் இருக்கானே வெளியாட்கள் யார்கிட்டயும் பேச மாட்டான் உன்னோட நம்பரை ஜேக்கிட்ட கிட்ட கொடுத்திருக்கேன் ஏதாவது உன்கிட்ட கேட்கணும்னா உன்னோட போனுக்கு

மெசேஜ் பண்றான் இப்ப ஹீரோயின் அவ தம்பி கிட்ட உனக்கு ஓகே தானு கேக்க ஆனாக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தாங்கிற மாதிரி அவன் சொல்றான் பிலிப்ஸ்க்கு ஆனா மேல ஒரு கிரஷ் இருக்குங்கறத ஹீரோயின் இப்போ அங்க இருந்து பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஹீரோயின் அவங்க எல்லாரத்தையும் கூட்டிட்டு போக அங்க இருக்க ஒவ்வொரு பொருள்களையா பார்த்து ஆனா ரொம்ப ரொம்ப எக்ஸைட் ஆயிரா இது இந்த மாதிரி அது அந்த மாதிரி அவளுக்கு அவளே பேசிட்டு முன்னேறி போயிட்டு இருக்க ஹீரோயின் அவ தம்பிய கூப்பிட்டு ஆனா கிட்ட போய் பேசுன்னு சொல்றா இல்லக்கா அவகிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல வேண்டாங்கிற மாதிரி பிலிப்ஸ் சொல்றான் அந்த பக்கம் ஆனா போயிட்டு இருக்கும் போது ஒரு பொதற்குள்ள இருந்து ஒரு டைப்

தலையில அடிபட்டு இருக்கதை நோட் பண்றா அதுக்கு அடிபட்டு இருக்கு அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனும்னு ஆனா சொல்ல ஹீரோயின் வேண்டாம்னு சொல்றா ஆனா இவ கேக்குற மாதிரி தெரியல ஓகே பக்கத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கு அங்க இத கொண்டு போனா அங்க இருக்கவங்க மத்த வேலைய பாத்துக்குவாங்கன்னு சொல்ல ஆனா அவ கொண்டு வந்திருக்க பேக்ல இருக்கதெல்லாம் கீழ தட்டறா ஆனா ஓ ஹீரோயினோட தம்பியும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர பேக்ல எடுத்து போட்டுக்கறாங்க இவங்க எல்லாரும் கிளம்பனதும் அந்த இடத்துல இருக்க ஸ்பேஸ்ஷிப்ப காமிக்கறாங்க ஆக்சுவலா இங்க ரெண்டு ஸ்பேஸ்ஷிப் வந்திருக்கும்ல அதுல ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல அந்த கருப்பு கலர் மான்ஸ்டர் வந்திருக்கும் இன்னொரு ஸ்பேஸ்ஷிப்ல இந்த வெள்ளை கலர் மான்ஸ்டர் வந்திருக்கு அடுத்த சீன்ல அந்த டிடெக்டிவ் லேடிய காமிக்கறாங்க அவங்க கையில பெரிய பெரிய சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்ல இருந்து கிளம்பறாங்க இந்த பக்கம் ஹீரோயினோ ஹீரோயின் கூட இருக்கிற எல்லாரும் அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ் பூட்டி இருக்கு வெளிய நின்னு இவங்க கத்து கத்துன கத்துறாங்க ஆனா உள்ள இருந்து யாரும் ஓபன் பண்ற மாதிரி தெரியல அதே சமயம் உள்ள காமிச்சா நிறைய மான்ஸ்டர்ஸ் சேர்ந்து உள்ள இருக்க ரெண்டு பேரை தின்னுட்டு இருக்கு ஹீரோயின் வெளிய இருந்து கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றா ஆனா உள்ள இருக்க ரெண்டு பேரத்துல ஒருத்தன் கதவு பக்கத்துல தான் விழுந்து கிடக்குறான் அவங்க இருக்கனால ஹீரோயினால கதவை தள்ள முடியல இந்த டைம்ல உள்ள இருக்கிற ஒரு மான்ஸ்டர காமிக்கறாங்க அதால

திடீர்னு காருக்கு பின்னாடி இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வருது உள்ள எல்லாரும் ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க காருக்கு கீழே ஏதோ இருக்குன்னு பிலிப்ஸ் சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி ஹீரோயின் வண்டி எடுக்கிறா இந்த வண்டியோட டிக்கில ஒரு பெரிய ஓட்ட இருக்கு குளிச்சிட்டு இருந்த ஒருத்தனை ஒரு மான்ஸ்டர் சாப்பிட்டு அந்த மான்ஸ்டர் டிக்கி வழியா பின்னாடி ஏறி இருக்கும் அடுத்த சீன்ல செல்போன் டவர்ல ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் அவன் பக்கத்துல வந்ததும் அங்க இருந்து அவன் ஓட ட்ரை பண்ண எல்லா மான்ஸ்டரும் சேர்ந்து இவனை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது இவன் அந்த இடத்துல பயங்கரமா கத்திட்டு இருக்க இன்னொரு மான்ஸ்டர் அங்க இருக்கிற ஒரு ஒயரை கடிக்குது அந்த பாக்ஸ்ல இருந்து வர மொத்த பவர் சப்ளையும் இந்த மான்ஸ்டர் மேல ஏற அந்த செல்போன் டவர் கிராஷ் ஆயிருது அடுத்த சீன்ல ஹீரோயினும் மத்தவங்களும் ஆனாவோட வீட்ல இருக்காங்க ஜேக்கோட மொபைல் நெட்வொர்க் கட் ஆயிருச்சு நேரா அதை ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் காமிக்க ஹீரோயினும் அவன் மொபைலை செக் பண்றா அதுலயும் நெட்வொர்க் இல்ல இப்ப ஆனாவும் பிலிப்ஸும் சேர்ந்து அந்த வெள்ள கலர் மான்ஸ்டரை புடிச்சுக்க ஹீரோயின் அங்க இருக்கிற பஸ்ட் எய்ட் கிட்ட வச்சு இந்த மான்ஸ்டருக்கு மருந்து போட்டு விடுறா அந்த மான்ஸ்டர் இவங்க மூணு பேருத்துக்கிட்டையும் நல்லா பழகிற மூணு பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டருக்கு பியங்கான்னு பேர் வைக்கிறாங்க அந்த பக்கம் பிலிப் சோன் எடுக்கிறக்காக காருக்கு போக காரோட டிக்கில ஏதோ தட்ட மாதிரி சத்தம் கேக்குது பின்னாடி இருந்து காரோட டிக்கி வழியா அந்த மான்ஸ்டரை பார்த்தா அதோட கண்ணு ரெட் கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்குது பிலிப் சோன வச்சு அத எடுக்க அதோட போஷ் பட்டதும் பயங்கரமா ஆக்ரோஷமா மாறிடுது இப்ப அவசர அவசரமா இவன் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போய் ஹீரோயின் கிட்ட அந்த போட்டோவை காமிக்கிறான் இந்த டைம்ல ஹால்ல ஏதோ சத்தம் கேட்க ஹீரோயின் மெதுவா கிச்சன்ல இருந்து ஹால்க்கு வரா அந்த இடத்துல ஜேக் நின்னுட்டு இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு ஹீரோயின் கேட்க ஒரு கட்டத்துல அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் என்னன்னு பார்த்தா கார்ல இருந்த அந்த மான்ஸ்டர்

அந்த பாரஸ்ட் ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க கையில ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சுத்தி பாக்க பாத்ரூம்ல ஒருத்தன் செத்து கிடந்திருப்பான்ல அந்த இடத்துல அவன் டெட் பாடியை பாத்துட்டு இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் ஒரு மான்ஸ்டர் நின்னுட்டு இருக்கு இவங்க கையில இருக்க கண்ணை வச்சு அந்த மான்ஸ்டரோட மண்டைய பொழந்துறாங்க இப்ப ஹீரோயினும் மத்தவங்களும் ஷெரீஃபோட ஆபீஸ்ல இருந்து ஹீரோயின் வேலை பாக்குற இடத்துக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் ஹீரோயின் அந்த கடையோட ஓனர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா இந்த பக்கம் ஷெரீப் ஹீரோயின் சொன்னத நம்பலனாலும் எதுக்கும் ஒரு எட்டு போய் பாக்கலாம் சொல்லிட்டு ஆனாவோட வீட்டுக்கு வந்து அதுக்கு வெளிய நின்னுட்டு இருக்க ஹீரோயினோட காரை போய் பாக்குறாரு ஹீரோயின் சொன்ன மாதிரியே கீழ யாரோ டியூப

புடிச்சு கட் பண்ணி விட விட ஆரம்பத்துல அவரோட ரேடியோ ஒர்க் ஆக என்ன தெரியாம மேல மேல இருக்க 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 பட்டன் அழுத்த காருக்கு சைரன் 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 ஆரம்பிக்குது பயங்கர சத்தமா அந்த அந்த கத்த அங்க ஒரு மான்ஸ்டர் மான்ஸ்டர் முடியாம நடுங்கிட்டு பார்த்ததும் ஆஃப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது பழைய நிலைமைக்கு திரும்பிடுது மறுபடியும் இவரு சைரனை போட்டு ஆப்போசிட்ல வெடிச்சிருது இந்த மான்ஸ்டரை எப்படி இருக்கிறது தெரிஞ்சு போச்சுன்னு சிரிக்க போச்சு கீழே இருக்க ஒயர் எல்லாம் கடிக்க மேல இருக்க சைரன் ஆஃப் ஆயிருது இப்போ மறுபடியும் மறுபடியும் இவர் சைரனை போட்டு பார்க்க சைரனை ஆன் பண்ண முடியல இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஷெரீப் அங்க இருந்து கிளம்ப காருக்கு கீழ இருந்த மான்ஸ்டர் காருக்குள்ள ஏறிக்குது இப்ப ஷெரீப் அந்த காரை வேகமா ஓட்ட கீழ இருந்த மான்ஸ்டர் மேல ஏறி வந்துட்ட மாதிரி காமிக்கறாங்க அந்த பக்கம் ஹீரோயின் வேல பாக்குற இடத்துல எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து ரவுண்ட் கட்டி பேசிட்டு இருக்காங்க பினாக்காவ கண்ணால பார்த்ததும் ஹீரோயினோட ஓனர் ஹீரோயின் சொல்றத எல்லாத்தையும் நம்பறாரு அடுத்துதா என்ன பண்ணலாம்னு அவர் கேக்க நம்ம ஸ்டேட் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு வரும்னு ஹீரோயின் சொல்றா அதுக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் போனும் அவ்வளவு டைம் நமக்கு

ஹீரோயின் ஒரு பார்ட்டியில் இருக்கும் போது அவங்க அம்மா ஹீரோயினை பிக்கப் பண்ண போகும் தான் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க சோ அவங்க இறந்ததுக்கு நம்ம தான் காரணம் சொல்லி ஹீரோயின் இப்ப வர கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பா நான் அன்னைக்கு பார்ல போய் நிறைய குடிச்சிட்டேன் அதனால தான் உங்க அம்மா உன்னை பிக்கப் பண்ண வந்தா இல்ல நான் தான் வந்திருப்பேங்கற மாதிரி அங்கிள் சொல்லிட்டு உங்க அம்மா இறந்ததுக்கு நீ காரணம் இல்ல நான் தான் காரணம்னு சொல்லிட்டு செத்துறாரு இப்ப ஹீரோயின் அந்த கார்ல இருந்து வெளியே வர நிறைய மான்ஸ்டர்ஸ் லெக் பீஸ்க்காக சண்டை போட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருக்க நிறைய மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல நிறைய பேர்த்த அடிச்சு கொண்டு தின்னுட்டு இருக்கு இந்த பக்கம் ஹீரோயினும்

போனாலும் பரவாயில்ல நம்ம உடச்சிருந்துட்டு உள்ள போலான்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே மோட்டிவேட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போக அந்த லேப சாவி இல்லனாலும் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு ஆனா கேக்க உன்னோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாருன்னு ஹீரோயின் சொல்றா ஆனாவோட டேட் ஆஃப் பர்த் அதுல போட்டதும் அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருக்கு இப்ப எல்லாரும் அங்க இருந்து அந்த ரூமுக்குள்ள போக ரூமோட ஒரு எட்ஜ்ல ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்க சத்தம் அந்த டைரக்ஷனை நோக்கி போனா அந்த இடத்துல ஒரு ஓட்ட இருக்கு அந்த ஓட்டையில கொஞ்சம் எலும்பு கூடு இருக்கு என்ன இதுன்னு ஆனா உத்து பாக்க அந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் வந்திருது அத பார்த்ததும் எல்லாரும் அங்க இருந்து அடிச்சு புடிச்சு கிளம்பிடுறாங்க அந்த ரூம விட்டு வெளியே வரும்போது பியங்கா கத்த ஆரம்பிக்க நம்ம பியங்காவை இங்கே விட்டுட்டு போயிடலாம் இதுக்குதான் அதுவும் ஆசைப்படுதுன்னு ஹீரோயின் சொல்ல வேற வழி இல்லாம ஆனாவும் அதுக்கு ஒத்துக்கிறான் பியங்கா இருக்கிற பேக்க அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க இவங்க அந்த இடத்துல இருந்து ஓடுறத பார்த்ததும் மேகி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு இவ திருந்தவே மாட்டான் சொல்ல பக்கத்துல இருக்க ஒரு கிளாஸ்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது மேகியும் அந்த கிளாஸ்க்கு போயிட்டு அங்க இருக்க டோர ஓபன் பண்ணா உள்ள ஒருத்தனை நிறைய மான்ஸ்டர் சேர்ந்து தின்னு இருக்கு மேகி இத பார்த்ததும் செமையா ஷாக்காக உள்ள இருக்கவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி மேகிட்ட கேக்குறான் வாங்கி அந்த டோரை அப்படியே சாத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறா இந்த பக்கம் ஹீரோயினும் மத்தவங்களும் ஹீரோயினோட காருக்கு போக காருக்குள்ளயும் ஒரு சில மான்ஸ்டர் உட்கார்ந்து இருக்கு இதை பார்த்ததும் அவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிக்க போற வழியில மேகி வரா நான் உன்னை நம்பாததுக்கு என்ன மன்னிச்சிரு வந்து வண்டியில ஏறுன்னு மேகி கூப்பிட எல்லாரும் மேகியோட வண்டியில ஏறிக்கிறாங்க இந்த கேம்பஸ்ல இருந்து வெளிய போறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க போற வழியில ஒரு ஷெட் இருக்கு அந்த ஷெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு ஹீரோயின் கேட்க அங்க நமக்கு ஏதாவது ஆயுதங்கள் கிடைக்கலாங்கிற மாதிரி மேகி சொல்றா இப்ப எல்லாரும் அங்க இருக்க ஷெட்டுக்குள்ள போயிட்டு சண்டை போடுறதுக்கு கையில கிடைக்கிறதெல்லாம் கையில எடுத்துக்கிறாங்க ஹீரோயின் கையில பயங்கர பயங்கரமா சத்தம் வரக்கூடிய ஒரு டிவைஸ் கிடைக்க ஹீரோயினோட மாமா சாகருக்கு முன்னாடி ஹை பிச்சில் இருக்க சத்தம்னா இந்த மான்ஸ்டருக்கு அலர்ஜின்னு நினைக்கிறேன் அதை வச்சு இதுல கொல்ல முடியும்னு சொல்லிருப்பாரு சோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஹீரோயின் அங்கிருந்து வெளியே போய் வெளியே நின்னுட்டு இருக்க மூணு மான்ஸ்டர் மேல இந்த டிவைஸை பயன்படுத்துறா இதுல இருந்து பயங்கர சத்தம் வெளியே வர அந்த மூணு மான்ஸ்டர்ல ஒரு மான்ஸ்டரோட தலை வெடிச்சிருது ஆனா அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில இருக்க டிவைஸ் வேலை செய்ய மாட்டேங்குது இப்ப ஹீரோயின் அதை அதுக்கு மேலயே வீசிட்டு பின்னாடி வரா பிலிப்ஸ் சவன் கையில இருக்க ஆயுதத்தை ஹீரோயின் கையில கொடுத்து நம்மள காப்பாத்த யாரும் வரப்போறது இல்ல நம்மளை காப்பாத்திக்கணும்னா நம்ம

சர்ற அதுக்குள்ள இருக்க முள்ள வீச அதுல ஒண்ணு பிலிப்ஸோட கழுத்துல போய் குத்திடுது இன்னொன்னு அவனை நோக்கி வர ஹீரோயின் குதிச்சு வந்து அத இவ கையில வாங்கிக்கிறா இப்ப ஹீரோயினுக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் இடையில பயங்கரமா சண்டை போகுது ஹீரோயின் அந்த மான்ஸ்டரை கட்டி புடிச்சு உருள ஆரம்பிக்கிறா ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் இவ கையில இருக்க முள்ள எடுத்து அந்த மான்ஸ்டரோட கண்ணலயே குத்த அந்த மான்ஸ்டர் அங்கேயே அடங்கிருது இப்ப ஹீரோயின் எந்திரச்சி இந்த பக்கம் வந்து அவ தம்பி உனக்கு ஒண்ணு ஆகலையேன்னு கேக்க அந்த மான்ஸ்டர் மறுபடியும் எந்திரச்சி கத்த ஆரம்பிக்குது இப்ப யாரோ ஒருத்தங்க அந்த மான்ஸ்டரை சுட்டு தள்ள அந்த மான்ஸ்டர் வெடிச்சிருது யாரும் பார்த்தா அந்த

வந்து கூட வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக ஹீரோயினோட தம்பியும் இவங்க கூடவே வந்துடறான் இந்த சிட்டில இருக்க மொத்த மான்ஸ்டர்ஸும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பால் மாதிரி மாறி ஒரு மேட்ல இருந்து உருண்டு கீழே வந்துட்டு இருக்கு கரெக்டா எயிம் பண்ணிக்கோ நான் மூணு என்னும் போது அத ஷூட் பண்ணுன்னு அந்த லேடி சொல்ல ஹீரோயினும் அவ தம்பியும் சேர்ந்து அவங்க கையில இருக்க கண்ண அந்த மான்ஸ்டர் பால நோக்கி பாயிண்ட் பண்றாங்க இப்ப இந்த லேடி மூணு வரை என்ன ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அந்த பாலை ஷூட் பண்ணேன் அங்க இருக்க மொத்த மாஸ்டரும் வெடிச்சு சிதறிடுது ஒரு வழியா நம்ம ஜெயிச்சுட்டோன்னு அந்த லேடி சொல்ல நான் தான் அப்பவே சொன்னேன்லக்கா ஏலியன்ஸ்ங்கிறது நிஜமாவே இருக்குன்னு ஹீரோயினோட தம்பி சொல்ல ஹீரோயின் பிலிப்ஸை முறைச்சு பாக்குறா இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்க கடைசி வரா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல படத்துல வந்து உங்களை மீட் பண்றேன் அண்டில் தென் ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் முங்கல் ஹாலிவுட் தமிழா